ரசிகர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மற்றும் ஒரு காணொலியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் வந்து ரொம்பவுமே சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். தோஹா கத்தாரில் கரஃபா எனக்கூடிய ஒரு இடத்துல வந்து நாங்கள் இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இது ஒரு வித்தியாசமான முறையில், அதாவது ஆக்சுவலாக வந்து இது ஒரு பார்க் தான். அந்த பார்க் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு பார்க்கில் வந்து நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். அதாவது பொதுவாக வந்து உலகத்தில் வந்து நிறைய பார்க் பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஒரு திறந்த வழி பார்க்காக தான் இருக்கும். இதுவும் ஆக்சுவலாக திறந்த வழி பார்க் தான். ஆனால் ஒரு முக்கியமான விடயம் வந்து இந்த பார்க்கில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே போகிற வழிகளில் வந்து அப்படி ஏசி போட்டிருக்கிறாங்க. அதாவது ஏசி வந்து அப்படி கூலிங் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஏர் கண்டிஷன் பார்க் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு பார்க்கு தான் நாங்கள் இன்றைய தினம் வந்திருக்கிறோம். கியூ தமிழ் குழுவினர்கள் இன்றைய வந்திருக்கின்றார்கள். ஸோ நாங்கள் இந்த பார்க்கை வந்து இன்றைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரி விஷேட அம்சங்கள் எல்லாம் இருக்குது அப்படி என்று போட்டு சுற்றி பார்க்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். பார்க்குள்ள நாங்கள் போகிறோம். கத்தாரில் உள்ள சாலைகள் மற்றும் பொது இடங்களை அழகுபடுத்துவதற்கான மேற்பார்வை குழு கடந்த 16 டிசம்பர் மாதம் 2021 அன்று ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வின் போது அல் கரஃபா பூங்காவை பொதுமக்களுக்காக திறந்து வைத்தது. இந்த பூங்கா அல் கரஃபாவில் 50,000 மீட்டர் பரப்பளவில் அனைத்து வயதினருக்குமான தினசரி சுமார் 3,000 பார்வையாளர்கள் வரும் வகையில் அமைந்துள்ளது. இந்த பூங்கா சுமார் 50,000 மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளதும் மேலும் 343 மரங்கள் நட்டப்பட்டுள்ளது. 657 மீட்டர் நீளம் கொண்ட குளிரூட்டப்பட்ட பாதசாரி பாதைகள் கொண்ட பூங்காவாக இது காணப்படுகின்றது. வெப்பமான காலங்களில் பூங்காவில் நடக்க செல்வோருக்கு இது உதவுகிறது. கூடுதலான பயிற்சி உபகரணங்கள் பொருத்தப்பட்ட 2 உடற்பயிற்சி பகுதிகளையும் இது கொண்டுள்ளது. மேலும் 2 தொடக்கம் 5 வயது மற்றும் 6 தொடக்கம் 12 வயதுக்கு ஏற்ப 2 குழந்தைகள் விளையாடும் பகுதிகளும் இதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வித கட்டணங்களுமின்றி பொதுமக்கள் இப்பூங்காவிற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர்.